தமிழ் தாய் வாழ்த்து. நீராடும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராடும் பதனமென திகழ் பரத கண்டமிதில் எக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு திரை முதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திரம்பியந்து செய்ய மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே நம் தாய் திருநாடு ஆங்கிலேயரின் அடிமை தலையிலிருந்து விடுதலை பெற்ற சுதந்திர நாளை இன்று நாம் பெருமகிழ்ச்சியுடன் கொண்டாடுகின்றோம். 1947 ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15 இந்திய வரலாற்றில் மிக முக்கியமான நாள். நாம் இந்தியர் என்னும் உணர்வை பெற்றுக்கொள்ளவும் இந்த நாடு யாருக்கும் அடிமையாக இருக்கக்கூடாது என்ற முழக்கத்தோடு நாம் சுதந்திரத்தோடு வாழ வேண்டும், சுதந்திரமே எனது பிறப்புரிமை என்று அதற்காக தம்முடைய உயிரை கொடுத்து நமக்காக சுதந்திரத்தை பெற்றுத்தந்த அனைத்து தியாக உள்ளங்களையும் நன்றியோடு நினைவு கூறுகின்ற உன்னதமான நாள். தங்களுடைய செங்குருதியை கொடுத்து, தங்களுடைய உயிரை கொடுத்து, தங்களுடைய வாழ்வை இந்த நாட்டிற்காக அர்ப்பணித்து பல்வேறு தியாகங்களை மேற்கொண்டு நமக்காக இந்த சுதந்திரத்தை பெற்று தந்திருக்கின்றார்கள். எனவே இந்த நாள் மிக உன்னதமான நாள். நாம் நம்முடைய தியாகிகளுக்கு நன்றி செலுத்துகின்ற நாள். இந்த நாடு எல்லா விதமான வளங்களையும் நலன்களையும் பெற்றிருக்கின்ற நாடு. மிகப்பெரிய குடியரசு நாடாக விளங்குகின்ற இந்த நாடு அன்னியரின் அடிமை தலையிலிருந்து விடுபட்டாலும் இன்னும் இந்த நாடு விடுதலை பெற வேண்டியிருக்கிறது. இரவில் பெற்றோம், அதனாலோ தெரியவில்லை இன்னும் விடியவே இல்லை
என்றான் ஒரு கவிஞன். அந்த நிலை நீடிக்க கூடாது. இந்த நாடு சுதந்திரம் பெற்று பல ஆண்டுகள் ஆகிவிட்டன. இன்னும் நாம் அடிமை தலையில் இருப்பது கண்டிப்பாக அது நல்லதல்ல. ஆகவே நாம் அந்நியரின் அடிமை தலையிலிருந்து விடுதலை பெற்றாலும் நம்மை நாமே இன்னும் அடிமைப்படுத்திக் கொண்டிருக்கின்ற நிலைகளிலிருந்து இந்த நாடு விடுதலை பெற வேண்டும் என்னும் தாகம் நிறைய மக்களிடத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த நாட்டை ஆட்சி செலுத்துகின்ற பொறுப்பை ஏற்றிருக்கின்ற அனைவரும் இந்த விடுதலையின் உண்மை பொருளை உணர்ந்து மக்களை சுதந்திர மக்களாக வாழ அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டியது அவருடைய கடமையாக இருக்கிறது என்பதை ஆட்சியாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. இந்த நாடு எல்லா விதமான வளங்களையும் பெற்றிருக்கின்றது. பல நாடுகளோடு ஒப்பிடுகின்ற பொழுது இந்த நாடு பல செல்வங்களை தன்னகத்தை கொண்ட நாடாக இருக்கின்றது. இந்த செல்வங்களை எல்லாம் கொண்டு இந்த நாடு வளர்ச்சி பாதையில் தன்னிறைவு பெற்ற நாடாக வளர்ச்சி அடைய வேண்டும். கடல் கடந்து சென்று எல்லா விதமான செல்வங்களையும் இங்கு கொண்டு வருவீர் என்று சொன்னான் பாரதி. அதுபோல நாம் எல்லா வளங்களையும் கொண்டு வந்து இந்த நாட்டை வளமையுள்ள நாடாக மாற்ற வேண்டும். இந்த நாட்டின் கல்வி செல்வம் பெருக வேண்டும். இந்த நாடு கல்வியிலே சிறந்த நாடாக திகழ வேண்டும். அப்படிப்பட்ட தன்னிறைவு உள்ள நாடாக இருக்கின்ற பொழுது, கல்வியிலே சிறந்த நாடாக இருக்கின்ற பொழுது, யாரும் நம்மை அடிமைப்படுத்தி விட முடியாது என்ற நிலையிலே ஒவ்வொரு குடிமகனும் சுதந்திரம் பெற்றவராக, தன்னிறைவு பெற்றவராக, தன் வளர்ச்சி பெற்றவராக மாற வேண்டும். அப்படிப்பட்ட நிலையை இந்த நாடு எட்ட வேண்டும் என்பதுதான் இந்த தியாக நாளிலே, இந்த சுதந்திர தின விழாவிலே என்னுடைய வாழ்த்தாக உங்களுக்கு தெரிவிக்கின்றேன். ஆகவே நாம் அனைவரும் சுதந்திரம் பெற்றவர்கள், இந்த நாட்டின் வளங்களை பெருக்க வேண்டியவர்கள். இந்த நாட்டின் வளங்களை சுரண்டிய காலமெல்லாம் மலையேறிவிட்டது. இனியும் இந்த நாட்டின் வளங்களை யாரும் சுரண்டி விடாமல் பார்த்து கொள்ள வேண்டியது நம் ஒவ்வொருவருடைய பொறுப்பு என்பதை ஒவ்வொரு இந்திய குடிமகனும் உணர வேண்டும். ஆகவே இந்த நாடு ஊழலற்ற நாடாக, இந்த நாடு பல்வேறு அடிமைத்தலைகளிலிருந்து விடுபட்ட நாடாக, இந்த நாடு தன்னிறைவு பெற்ற நாடாக, இந்த நாடு வளர்ச்சி பெறுகின்ற நாடாக, எல்லா விதமான வளங்களையும் நலன்களையும் பெற்ற நாடாக, எல்லோரும் எல்லாமும் பெற்று வாழ்கின்ற நாடாக, யாரும் தேவையில் இல்லாதவர்கள் இல்லை என்று சொல்லுகின்ற அளவுக்கு எல்லோரும் நலன்களை பெற்றவர்களாக வாழ இந்த நாளிலே வாழ்த்துகின்றேன். அன்னை மரியால் மின்னுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த அற்புதமான விழாவிலே இந்த நாடு சுதந்திரத்தை பெற்ற விழாவையும் நாம் கொண்டாடுகின்றோம். அன்னை மரியால் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அதாவது கொடுக்கப்பட்ட தனிப்பட்ட சிறப்பு. அதுபோல இந்த நாடு எல்லா விதமான அடிமை தலங்களிலிருந்தும் விடுபட வேண்டும். அதை கட்டி வைத்திருக்கின்ற எல்லா விதமான கட்டுகளிலிருந்தும், அதை அடிமைப்படுத்தியிருக்கின்ற எல்லா விதமான விலங்குகளையும் உடைத்து இந்த நாடு அன்னை மரியால் எவ்வாறு விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாலோ அதுபோல இந்த நாடு மீண்டு எழுந்து வர வேண்டும். அப்படிப்பட்ட நிலை இந்த நாட்டிற்கு கிடைக்க வேண்டும் என்று அன்னை மரியாளின் வழியாக நாம் சிறப்பாக இந்த நாளிலே ஜெபிப்போம். நாம் ஒவ்வொருவரும் இந்திய குடிமக்கள் என்பதற்காக நாம் பெருமை அடைவோம், மகிழ்ச்சி அடைவோம். இந்த தாய் திருநாட்டின் மக்கள் என்பதில் நாம் பெருமை கொள்வோம். வாழ்க இந்தியா, வளர்க இந்திய மக்கள்.